ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் க்ரோத் 360. நீங்கள் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் அல்லது டேட்டா பேஸ் டெவலப்பர் அல்லது டிபி அட்மின் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டேர்ம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டேட்டா ஓரியன்டான கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து நீங்கள் எஸ்கியூஎல் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் அண்ட் குவரிஸ் தான் வந்து கேட்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அண்டு வந்து உங்களுக்கான ஒரு டைம் டேபிள், ஒரு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், படிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளேயும் போகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான மினிமம் ஒரு 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து இருக்க போகுது. அண்டு மேக்ஸிமம் நீங்கள் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான் வந்து 30 டேஸ் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 7, ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எந்த லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம வந்து நம்மளுடைய ஜாப்ல வந்து ட்ரை பண்ண போறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுடைய இன்டர்வியூலுமே எல்லா கான்செப்ட்ஸுமே கேட்க போறது கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ்ல நீங்க எல்லாமே லேர்ன் பண்றது தியரட்டிக்கல் ஓரியன்டான கான்செப்ட்ஸாக தான் இருக்க போகுது. அதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சின்டாக்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்ணணும் அண்ட் ப்ராஸ் அண்ட் கான்ஸ், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இன்டர்வியூல உங்களால கிளியரா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு பேஸ் பண்ணி நீங்க நோட்ஸும் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஜஸ்ட் எடுத்து நீங்கள் வியூ பண்ணிவிட்டு போய்க்கலாம். அண்ட் 8th and 9th day வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 10th day நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 10th day 18th day வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இன்டர்வியூவில் கேட்குறாங்களோ அந்த கான்செப்ட்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 18th அண்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் டெய்லி ஒரு ப்ராப்ளம் அல்லது 2 ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுவே போதுமானது நீங்கள் வந்து ஒரு எஸ்கியூஎல் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு. சரி வாங்க, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 to 7 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அல்லது நோட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் 1 வந்து பேசிக்காக நீங்கள் இன்ட்ரோ அண்ட் பேசிக்காக எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் நம்மளுடைய லாங்குவேஜஸ் அதாவது டிஎம்எல், டிடிஎல், டிக்யூஎல், டிசிஎல், டிசிஎல் இந்த லாங்குவேஜஸ் பற்றினா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தியரட்டிக்கலாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற சின்டாக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து நம்ம டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னா என்ன, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவரி வந்து எப்படி ஃபில்டர் பண்ணணும், சார்ட் பண்ணணும் அண்ட் அதில் எப்படி நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ஸ் பற்றியும் சப்குவரிஸ் பற்றியும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் பற்றி நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன் அதாவது ஒரு யூசர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆக்சஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, ரிவோக் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் பற்றியும் பார்ப்பீங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா அது எப்படி பேக்கப் எடுக்கணும் அண்ட் ரெக்கவரி எப்படி பண்ணுறது, அண்ட் நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்கும் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்கும் என்ன கீ டிஃப்ரென்ஸ், அண்ட் இன்டெகிரிட்டியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் வருதோ அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 7 ஓகே, ஸோ 7 நீங்கள் ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச் அண்ட் சர்ச் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது, டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணும் எக்ஸ்போர்ட் பண்ணும், அண்ட் அட்வான்ஸ்ட் எஸ்கியூஎல் குவரிஸில் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ், காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் டேட்டா பேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, நார்மலைசேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் இண்டெக்ஸிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி டேட்டா பேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இதை பற்றி எல்லாம் வந்து கவர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 27 டாபிக்ஸ் வந்து வருது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இந்த கான்செப்ட்ஸ் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட
தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அண்ட் இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் டெஃபினிஷன் கொடுக்குற அளவு ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து செவன்த் டேக்குள்ள வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் எயித் அண்ட் நைன்த் டே வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண கான்செப்ட்ஸ் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎல்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஎம்எல் கமெண்ட்ஸ், டிசிஎல் கமெண்ட்ஸ், டிசிஎல் கமெண்ட்ஸ், டிக்யூஎல் கமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்கியூஎல் ஆப்ரேட்டர்ஸ், கேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் ஜாயின் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி வந்து யூனியன், யூனியன் ஆலோடைய டிஃபரன்ஸ், குரூப் பை, சப் குவரிஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் இது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சப் குவரிஸ், காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ், விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ். விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு 6 ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிவர்ட் அண்ட் அன்பிவர்ட் கிளாஸஸ் இதை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் ட்ரிகர்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து நீங்கள் அதோடைய பர்பஸ் அண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோஸ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே இண்டெக்ஸிங்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். பட் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல நாலேஜ் கெயின் பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சரும் உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே சரி வாங்க, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளில் சில பேர் வந்துட்டு புக் யூஸ் பண்ணி படிக்கிறத விரும்புகிறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எஸ்கியூஎல் இன் அ நட்ஷெல் அப்படிங்கிற இந்த புக் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த புக் டேரெக்டாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணியும் ரெஃபர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வாங்கி இந்த புக் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணி கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகினர் டு அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக இந்த புக்கில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டுட்டோரியல் ரெஃபர் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஜூ அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் W3 ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பிகினர் டு இன்டர்மீடியட் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நான் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான சைட் சொல்ல போகிறேன். அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சைட் அல்லது ரெண்டு சைட் மட்டும் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ க்வெஸ்சன்ஸ் இருக்கும், பெய்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ க்வெஸ்சன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அண்ட் நீங்கள் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் க்வெஸ்சன்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து லீட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃப்ரீயாக இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். பெய்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அல்லது வந்துட்டு நம்மளுக்கு யூடியூப் சேனல்லே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேக்கரங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுமோ ஸோ அது கான்செப்ட் வைஸாகவே உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அண்ட் ஈஸி, இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் ப்ராக்டிஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் லோட் பண்ணிவிட்டு அண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எஸ்கியூஎல் ஃபிடில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா more.com. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா லெவல் ஆஃப் க்வெஸ்சன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்மீடியட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஃபேஸில் அட்வான்ஸ்டு குவரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு சில பெஸ்ட்டான யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூடியூப் சேனல் வந்து தமிழில் வந்து ஒரு பேசிக் டு இன்டர்மீடியட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எரர் மேக்ஸ் கிளவர் அகாடமி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே நீங்கள் பேசிக் வந்து தரோவ் ஆயிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் வந்துட்டு நம்மளுக்கு லாஜிக் ஃபர்ஸ்ட் தமிழ். ஸோ இவங்களோட பிளேலிஸ்ட் வந்து ஒரு இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து பேசிக் டு இன்டர்மீடியட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு 1 hour இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து
மோஸ்ட் ஆஃப் தி பேசிக் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான குவரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சண்டு அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 1 hour of 4 ப்ராக்டிஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேசிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஜாயின்ஸ் அண்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் தி அனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டெக் எஃப்டிக்யூ இந்த சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிகினர் டு அட்வான்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு விண்டோ ஃபங்க்ஷன் அண்ட் உங்களுக்கு வந்து சிடி காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் சப்குவரிஸ் இதை பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு வரப்போ நீங்கள் டெக் டிஎஃப்கியூ இந்த சேனல் அண்ட் அன்கீத் பன்சாலில் இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் மீடியம் காம்ப்ளெக்ஸ் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் லீட் கோட் எஸ்கியூஎல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எஸ்கியூஎல் க்வெஸ்சன்ஸ் ஃபார் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இந்த மூணு பிளேலிஸ்ட்மே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. அண்ட் அதே மாதிரி டெக் டிஎஃப்கியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days சேலஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சேனலில் இருக்கக்கூடிய இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த போர்ட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் போயிட்டு பே பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.